தமிழ்நாடு நவ் வழங்கும் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சிக்காக அருஞ்சொல் சமஸ் சந்தித்த சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த பிரத்யேகமான பேட்டியில் அவருடைய பர்சனல் பக்கங்கள், அரசியல் திட்டங்கள், இளமை காலம் என பல வருட நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நீண்ட உரையாடலாக அமைந்தது. முழு பேட்டியும் மிஸ் பண்ணாம பாருங்க. இளைய வயதிலிருந்தே என் மேல் நிறைய எதிர்பார்ப்பு. தியாகு இஸ் எ பிரில்லியன்ட் பாய், பட் ஹி டசன்ட் அப்ளை ஹிம்செல்ஃப் ஆஃபன். பிரில்லியண்டா இருந்துட்டு அதுக்கு பலன் கிடைக்கலன்னாலும், நீ சாதாரணமா இருந்தாலும் எல்லாமே விளைவு ஒன்று தானே. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் மக்களுக்கு பணியாற்றினாங்களே தவிர பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை ரொம்ப சந்தோஷமாகவோ இருந்தவர்கள். எங்கள் அப்பாட்ட பல முறை நான் சண்டை போட்டிருக்கேன்னு சொல் கூட சொல்லுவேன். விவாதம்னு சொல்கிறதுக்கு மேலே எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படித்தும் ஆகணும்னாரு. படித்த பிறகு என்ன வெரைட்டி வெரைட்டி வெளிநாடு போய் ஆகணும் அப்போ நான் சொன்னேன். இதெல்லாம் சொல்ல அவருக்கு தேவையான டென்னிஸ் பால்ஸும் ராக்கெட்ஸும் இந்த 555 சிகரெட், அதை தவிர அவருக்கு உலகத்தில் வேற எதுவுமே தேவையில்லை. எப்படி சொல்லி கூப்பிடுவார் உங்களை? இந்த மாதிரி ஊழலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத இடத்துல நல்லா சம்பாரித்து சுயம்பாக பணக்காரன் ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டு பொது பண்ணிக்கு வந்துட்டு கை சுத்தமாக வச்சுக்கணும். கொஞ்சம் ஜோக்காக கொஞ்சம் உண்மையாக சொல்லுவேன். என்னை விட என் மனைவிக்கு தான் கூட ஓட்டு விழுவோம் என் தொகுதியில். ஜோசியர் சொல்லியிருக்காரு, நானும் நீயும் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். ஜோசியெல்லாம் யார் யார் என்ன யாருப்பா எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ அதில் இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா நான் கரெக்டாக உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கேளு. அருஞ்சொல் .com மற்றும் தமிழ்நாடு நவ் இணைந்து வழங்கக்கூடிய உள்ளதை பேசுவோம் உள்ளத்தை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தில் மக்களுக்கு ஒரு நிதியமைச்சராகவும் வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை தலைவராகவும் அவர் மீதான எதிர்பார்ப்புகளோடு நிறைய கேள்விகளும் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். நீங்கள் முதல் முறையாக சின்ன குழந்தையிலேருந்து பார்க்கும்போது அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார எப்போ அறிமுகமாகுது, ஒரு ஆர்வத்தோடு எப்போ அதை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க, எந்த வயசில் இது நடக்குது? எனக்கு நினைவு இருக்கிற காலத்திலிருந்து பொது பணி என்றது தான் எனக்கு பதிவாச்சு. அதாவது அரசியல் என்ற கருத்து எனக்கு இளைய வயசுலலாம் தெரியாது. அதாவது கட்சி, இந்த கட்சி அந்த கட்சி இது மாதிரிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியும், பாக்கி குடும்பத்தை விட ஒப்பிட்டு பார்க்கும்போதோ இல்லை நம்ம பள்ளியில் கற்று கொண்டிருக்கும்போது மாணவர்கள் சொல்கிறதை போலையோ என் குடும்பத்தில் ஒரு தொழிலையோ இல்லை ஒரு பணியையோ செய்கிற யாருமே என் தாத்தா எங்கள் அப்பாலாம் இல்லை. அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்களை சந்திச்சுட்டு அதோடு அவங்களுடைய பணி முடியுது. அதனால் ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறதோ இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை நடத்துகிறதோ இதெல்லாம் எங்கள் வரலாறுல இல்லை. அப்போது இது ஒரு வேறு மாதிரி ஒரு வேற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது தான் முதல்ல பதிவாச்சு. இளைய வயதுலேருந்தே என் மேல் நிறைய எதிர்பார்ப்பு. உங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், உங்கள் தாத்தா மாதிரி இருக்கணும், உங்கள் குடும்ப பாரம்பரியத்தில் வரணும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து நம்ம மக்கள் பணியில் ஈடுபடணும் என்ற ஒரு எண்ணம், ஒரு கடமைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் சொல்லணும்னா பொது வாழ்க்கையோடைய குறைவுகளும் நான் இளைய வயதிலேயே கண்டறிந்தேன். என்னன்னா ஒரு ப்ரைவசியே இருக்காது. ஒரு காலத்தில் இதுதான் எங்களுக்கு பாத்ரூம், பழைய வீடு. அப்போ படுக்கை ஏற அங்கே இருக்குது, பாத்ரூம் இங்கே இருக்குது. நடுவில் எங்கள் அப்பா இங்கே நிறைய பேரோட உட்காந்து பேசிகிட்ருப்பான். அப்போ பாத்ரூமுக்கு போகணுன்னா கூட்டத்தை தாண்டி தான் போகணும். அந்த அளவுக்கு ப்ரைவசி பாதிக்கப்படும். எங்கே போனாலும் ஒரு ப்ரைவசி இருக்காது. அதனால் எனக்கு வந்து இந்த பணியில் வரணுன்றது ஒரு கடமையாக தெரிந்ததே தவிர ரொம்ப விருப்பமாக என்றைக்குமே தெரிஞ்சதில்லை. இன்றைக்கி கூட சொல்கிறேன், நான் பண்ண வேண்டிய பணிக்காக நான் இருக்கேனே தவிர நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ குறுகிய நேரத்தில் இவ்வளோ எனக்கு அடையாளம் வந்துவிடும். அதனால் இப்போ வெளி மாநிலம் போனால் கூட, டெல்லிக்கு போனாலோ மும்பைக்கு போனாலோ யாரோ நம்மளை கண்டறிஞ்சிடுறாங்க.
அது ஒரு குறைவாக தான் நான் கருதுகிறேன். பலருக்கு இல்லை சிலருக்கு அது நிறைவாக இருக்கலாம். ஆனால் நான் அதுலேயே வளர்ந்தவன் என்றதுனால் லேக் ஆஃப் ப்ரைவசி, அந்த ஸ்பாட்லைட் எனக்கு ஒரு குறைவாக தெரிஞ்சு. ஆனால் இந்த நெகட்டிவை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக வேறு எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, வேறு எதெல்லாம் அனுபவிக்க விருப்பம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இறுதியாக இந்த பணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு கருத்து. ரெண்டாவது, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் மக்களுக்கு பணியாற்றினாங்களே தவிர பர்சனல் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவோ இல்லை ரொம்ப சந்தோஷமாகவோ இருந்தவர்கள் இல்லை. எங்கள் தாத்தா பார்த்திங்கன்னா 28 வயசில் அரசியலுக்கு வந்தார், 35-38 வயசுலேயே அமைச்சராகிட்டார், 40 வயசுலேயோ 43 வயசுலேயோ முதலமைச்சராயிட்டார் மாகாணத்துக்கு. கடைசி அமைச்சராக இருந்தது 37, ஒரு 45 வயசில் அமைச்சர் பதவி இழந்தவர். இன்னும் 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். ஆனால் சில சமயம் எதிர்கட்சி உறுப்பினராக, சில சமயம் மேலவை எதிர்கட்சி உறுப்பினராக இருந்துட்டு, அதனால் ட்ரெடிஷ்னல் சக்ஸஸ், அதாவது எந்த அளவுகோல் வச்சு ஒரு தொழிலில் முன்னேற்றமோ இல்லையோன்னு பார்ப்பீங்களோ, அது பார்த்தீங்கன்னா அது உச்சக்கட்டத்தை ரொம்ப சீக்கிரம் வந்து அதுக்கப்புறம். அதே போல் என் தந்தையார் என்னை விட அறிவிலும் ஞானத்திலையும் மிக சிறந்தவர். ஆனால் அந்த அளவுக்கு அவர் முன்னேறினாரா அரசியல்னா இல்லை. அவருக்கும் அரசியல் ஒரு ஆவரேஜ் சக்ஸஸ் தான் சொல்ல முடியும். 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 76 96 வரைக்கும் எம்எல்ஏ கூட கிடையாது, 20 வருஷம் எதுவுமே இல்லை. 96 2001 ஸ்பீக்கர் எம்எல்ஏ, 2006 எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி சில நாட்களில் தவறிவிட்டார். ஸோ எடுத்த முயற்சிக்கும் இன்புட் கொடுத்த நேரம், திறமை, எங்களுடைய குடும்ப நிதி இதெல்லாம் பண்ணதுக்கும் அடைந்த இடத்துக்கும் பெரிய கேப் இருந்தது. அதனாலும் எனக்கு ஒரு எச்சரிக்கை, நான் சின்ன வயசுலேயே மனசில் நினச்சேன் இது வந்து இன்னுமே இந்த துறைக்கு வந்துட்டா, பொதுப்பணின்னு வந்துட்டா எதையும் தாங்கும் இதயம் அண்ணா சொன்ன மாதிரி இருக்கணும். வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்ம நல்ல மனுஷன், நம்ம நல்லா பண்ண போகிறோம்லாம் நினச்சா பத்தாது. அதனால் மனசுக்கு இருக்கிற ஆசை, கல்வியோ இல்லை உலகத்தை சுற்றி பார்க்கணுமோ இல்லை சம்பாதிக்கணுமோ இல்லை தொழிலை கற்றுக்கணுமோ இல்லை ஆராய்ச்சி செய்யணும், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசியலுக்கு வரணும், இல்லைன்னா அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எனக்கு சின்ன வயசில் ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. நான் 20, 22, 25 வயசில் அமெரிக்காலலாம் சொல்லுவேன், எல்லாத்தையும் போவேன், ஆனால் பண்ண வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போவேன். ஒரு குழந்தையோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது, இப்போ தாத்தாவை பார்த்துருக்கீங்க, அப்பாவை பார்க்குறீங்க, அப்போ பார்க்கும்போது கிரிட்டிசிசம் தான் வரும். வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம நேரம் வந்து நம்மளோட செலவிடுறதா இருக்கட்டும், அதேமாதிரி வீட்டில் அம்மாவுக்கு கிரிட்டிசிசம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் குழந்தைங்க வருவாங்க. அப்போ ஒரு பொலிட்டீஷியனாக என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் மனசில் உருவாகிருக்கும் வீடு சார்ந்து? அதாவது எங்கள் அப்பாவும் சரி எங்கள் தாத்தாவும் சரி ஒரு நாள் கூட பாரம்பரிய சொத்து எங்கே இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பாட்ட பல முறை நான் சண்டை போட்டிருக்கேன்னு சொல் கூட சொல்லுவேன், விவாதம்னு சொல்கிறதுக்கு மேலே. அப்போது ஒரு நாள் போய் சொத்து எங்கே இருக்குன்னு கூட பார்க்கலாம். அதனால் நான் கேட்டேன், சரி நீங்கள் மக்கள் பணிக்கு போகிறீங்க, ஆனால் வீடு, குடும்பம், வாரிசு இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படை பணி உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டதால் அடுத்தவங்களை கொடுத்துட்டு போகிறது அப்படின்ற அளவுக்காது, அதை நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நானே குறை சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூடுதல் ரெண்டு சொல்லணுன்னா, நான் காலேஜ் படிக்க போகும்போது எனக்கு இன்ஜினியரிங்லாம் படிக்க விரும்பலை, என் அப்பா சொன்னாருன்னா நான் போனேன். நான் சொன்னேன், நான் காமர்ஸு இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு நான் போய் 100 ஆண்டுகளாக பார்க்காத சொத்தை எல்லாம் பார்த்து பராமரிப்பு செய்து திருத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் நான் வேறு யோசிக்கிறேன். எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படித்தும் ஆகணும்னாரு, படித்த பிறகு என்ன வெரைட்டி வெரைட்டி வெளிநாடு போய் ஆகணும். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சொத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாம் பணக்காரனை திருப்பி ஆன பிறகு சொத்தில் என்றைக்குமே பணக்காரங்க, ஆனால் பராமரிப்பில் இல்லாததுனால் கொஞ்சம் டவுன் ஆகி நிறையா கடன்லலாம் நிறைய தவறுனார், நிறைய திருடு நடந்து என்னமெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் நான் திருத்திட்டு நான் அப்புறமா போகிறேன், இல்லை இல்லை உன் மனசு இன்னும் புது கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற வயசில் இருக்கிற, நீ இந்த வயசுலேயே நீ போய் உலகத்தை பார்த்தா தான் உனக்கு அந்த விரிவாக்கம் ஆகும். இங்கேயே நீ செட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பணம் இருக்கிறது எத்தனையோ பேருக்கு இருக்குது, அந்த வைட் விஷன் பரந்த பார்வை அது வேணும்
அது நீ இப்போ போனால் தான் சரி வரும்னு ரொம்ப எனக்கு ஆர்வமே இல்லை, வெரைட்டி வெரைட்டி அனுப்பினார். ஒரு காலத்தில் 91, 92, 93 எப்போ நான் போய் முதல் முதல்ல சம்பாதிக்க ஆரம்பித்து நான் என் அம்மாவுக்கு மாதத்துக்கு பணம் அனுப்பிவிடுவேன் என்னுடைய கடமையாக. ரொம்ப பெரிய தொகையில் $few hundred, $few thousand அப்போது சில சமயம் இங்கே அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்திருக்கு. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்ல வந்தாங்க, அதாவது வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் நான் அமெரிக்காலேருந்து அனுப்பின பணத்தை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ஒரு வருத்தம் தான் இருந்தது. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், உங்கள் முதல் கடமை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. அதனால் அதுவும் நான் தெளிவாயிட்டேன். நல்லா சம்பாரித்து வெளிநாட்டில் இந்த மாதிரி ஊழலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத இடத்துல நல்லா சம்பாரித்து சுயம்பாக பணக்காரன் ஆகிட்டு என் மனைவிக்கு என் பசங்களுக்கு என் அம்மாவுக்கு ஒரு குறை இல்லாமல் பிடிச்சதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு பொது பண்ணிக்கு வந்துட்டு கை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் ஏற்கனவே வரும்போது பணக்காரன். அதுவும் எங்கள் அப்பா தாத்தா செஞ்ச குறை, அதை திருத்தும் வகையில் நான் என் இலக்காக வைத்தேன். அது மகிழ்ச்சியோடு சொல்லுவேன், அது நிறைவேற்றினேன். சின்ன வயசில் அப்பாவோட நீங்கள் நெருக்கமாக இருக்கிறதுக்கான இடம் இருந்துச்சா? நானும் என் அப்பாவும் ஒரே வீட்டில் இருந்ததே சில வருடம்தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் இதே வீட்டில் உதாரணத்துக்கு எடுத்துங்க, 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ப்ளஸ் டூக்கு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களாம் அன்னைக்கெல்லாம் கவுன்சிலிங்லாம் கிடையாது, பொது தேர்வெல்லாம் கிடையாது. அப்போ ப்ளஸ் டூ மார்க் வச்சு தான் இன்ஜினியரிங். அப்போ என்னையும் என் பெரியப்பா பையன் தம்பி ஒரு மாதம் என்னோட இளம் கூப்பிட்டு, டேய் ரெண்டு பேரும் நீங்கள் சிபிஎஸ்சி விட்டுட்டு ஸ்டேட் போர்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரேங்கர்ஸ், அதாவது சிபிஎஸ்சிலையும் எங்கள் ஸ்கூலில் ரேங்கர்ஸு, எங்கள் ஸ்டேட் போர்ட்லேயும் எங்கள் ஸ்கூலில் ரேங்கர்ஸ். ஆனால் சிபிஎஸ்சியில் ரேங்கர்னால் உனக்கு 70-75% வந்தால் பெருசு, ஸ்டேட் போர்டில் ரேங்கர்னால் 95-96 வரும். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், 1980s, 1970s, 1980s. அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ நான் வருஷம் வருஷம் சில 100 பேருக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் போய் 6 மணி நேரம் நின்று கை கட்டி என் பசங்களுக்கு எட்டலை சிபாரிசு பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாளுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் அறிவு இருக்குல்ல, அங்கே ரேங்கராக இருக்கீங்களே, அதுக்கு பதிலாக இங்கே ரேங்கராக இருங்கன்னு சொல்லி எங்களை இழுத்துட்டார் ப்ளஸ் டூ. அப்போ ப்ளஸ் டூ மாத்திரம் இங்கே வாழ்ந்தேன், 5 வயசுக்கு வெளியே போனவன், ப்ளஸ் டூக்கு வந்தேன், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டவன், அதுக்கப்புறம் அமெரிக்கா. அதனால் மொத்தமே என் அப்பாவோட நான் ஒரே வீட்டில் வாழ்ந்தது பிறந்ததுலேருந்து 5 வருஷம் ப்ளஸ் டூ, அவ்வளோதான் வாழ்க்கையில் அவர் தவிர வரைக்கும். இந்த 2 வருஷம் கூட நான் வந்து படுக்கும்போது எங்கள் அப்பா இன்னும் கிளப்லேருந்து வந்திருக்க மாட்டார், 4 மணிக்கு டென்னிஸ் ஆட போவார், அதுக்கப்புறம் சீட் ஆடிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடும், சாப்பிட்டு தான் வருவார். அதுக்குள்ளே நான் படுத்துருவேன், நான் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணும். நான் காலையில் 6-7 மணிக்கு எழுந்திரிச்சு 7-7:30 ஸ்கூலுக்கு போயிடும், அவர் 8 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பார். அப்போ ஒரே வீட்டில் இருந்துட்டு கூட சனி ஞாயிறு தான் அவரை பார்ப்பேன், ஏன்னா பாக்கி நாள்லாம் அவர் டைமும் என் டைமும், நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அவர் டென்னிஸ் போயிடுவார், அவர் வர்றதுக்குள்ளே நான் படுத்துருவேன், அவர் எந்திரிக்கிறதுக்கு நான் போயிடுவேன், அவ்வளோதான் அதே சைக்கிள். ஸோ என் அப்பாவோட நான் ரொம்ப ரொம்ப கம்மி நேரம் தான் செலவு பண்ணேன். இதில் ஒரு ட்ராஜிக் கம்போனன்ட் என்னென்னா, 2006 கல்யாணம் ஆகி முதல் குழந்தை பிறந்து, 2003 கல்யாணம் ஆகிடுச்சு, 2005 முதல் குழந்தை, 2006 ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் மாதமாக இருக்காங்கன்னு தெரியும். அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்களும் தேர்தல் நிற்கிறீங்க, நீங்களும் இந்த தடவை ஜெயிச்சிட்டா ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, போன தடவை ஸ்பீக்கர் அந்த மாதிரி, எனக்கும் 40 வயசு ஆக போகுது. அதனால் 40 வயசு ஆகிட்டு பசங்க இப்போ 2வது பையனும் பிறந்துட்டா நானும் அப்படியே திரும்பிடலான்னு பார்க்குறேன். நான் 20 வயசு 20 இருபதுலேருந்து 21 மாறுற நேரத்தில் போனேன், அப்போ 20 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டேன், நான் திரும்பிடுறேன் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா வந்து, அப்பா நிறைய ஜோசியர் பார்ப்பார், தாத்தாவும் கொஞ்சம் பார்ப்பார், நான் பார்க்குறதே இல்லை, நான் எனக்கும் ஜோசியத்துக்கு சம்மந்தமே சொன்னார். இல்லை, ஜோசியர் சொல்லியிருக்காரு, நானும் நீயும் ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். ஜோசியெல்லாம் யார் என்ன யாருப்பா எனக்கு தெரியும், யாருக்கு என்ன தெரியும், சும்மா பேசுகிறாங்க விட்ருங்க. ஆனால் ஏதோ அதில் இருந்திருக்கு போல இருக்கு, ஏன்னா நான் கரெக்டாக திரும்பி வரலான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு தவறிட்டார். அதனால் அந்த அளவுக்கு நான் கொடுத்து வைக்கல ரொம்ப நேரம் அவரோட கூட இருக்கிறது. ஆனால் அப்பாவோட ஒரு ரொம்ப மெமரியில் வந்து ரொம்ப நல்ல மரியாதை தான் இருக்குது இல்லையா? அதாவது எங்கள் அப்பாவை இழந்தும் போது நான் நினச்சேன், என் அப்பா இல்லாமல் நான் தனி மனிதராக எதுவும் இடை இருக்கா இல்லையா எனக்கு அப்படின்னு. அந்த என் அப்பா மேலே அந்த அளவுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் நான் வச்சுருந்தேன். ஏன்னா அவருடைய முழு
பண்பு குணம் திறமை அறிந்தவன் தான். அதே சமயம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு சின்ன கதை சொல்லுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு ரோட்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அதில் தான் நான் எல்கேஜி யூகேஜிலாம் படித்தேன், ஃபஸ்ட் கிளாஸ்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸுக்கு போடிக்கு போனேன். அப்போ இங்கே ரிப்போர்ட் எழுதுவாங்க, ரிப்போர்ட் எழுதும்போது இதே இடத்துல எங்கள் அப்பா உட்காந்தார். ஒரு நாள் கொண்டாந்து ரிப்போர்ட் கொடுத்தேன். அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருந்தாங்க, தியாகு இஸ் எ பிரில்லியன்ட் பாய் பட் இ டசன்ட் அப்ளை ஹிம்செல்ஃப் ஆஃபன் அப்படின்னு. ரொம்ப திறமையான பையன், ஆனால் அவ்வளோவா அந்த சரியான வகையில் பயன்படுத்துறதில்லை. எனக்கு வந்து பிரில்லியன்ட் பாயின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாட்ட கொடுத்து நான் நினச்சேன் எங்கள் அப்பா சொல்ல போகிறாரு, ஓ பாராட்டுக்கள். எங்கள் அப்பா அதை படித்து சொன்னார், சரி வச்சுக்கொன்னார். என்ன அது மாதிரி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு என்ன கவலை, நீ வந்து பிரில்லியண்ட்டாக இருந்துட்டு அதுக்கு பலன் கிடைக்கலன்னாலும் நீ சாதாரணமாக இருந்தாலும் எல்லாமே விளைவு ஒன்று தானே. அப்போ பிரில்லியண்ட்டாக இருந்தானே அதை ஏதாவது பயன்படுத்தினா தானே உனக்கோ எனக்கோ சமுதாயத்துக்கோ நன்மைன்னாரு. அதனால் அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். நடக்குது அப்போ அப்பல எப்படி சொல்லி கூப்பிடுவார் உங்களை? என்ன தம்பின்னு வரு, எல்லாம் வீட்டில் தம்பின்னு வரும். அது சரி, புலங்குற நேரத்தில் என்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும்? 24-25 வயசுக்கு மேலே நிறைய பேச வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே இருக்கும்போதும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்பாவுக்கு வந்து பேச கூப்பிட்டாருன்னா அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வருவார். சரி அப்படியே வான்னு சொல்லுவார், அவர் பெட்ரூம் அந்த ரூம், அவர் படுத்துக்குவார், நான் நின்றுட்டு இல்லை பெட்டில் உக்காந்துட்டு நான் பேசிகிட்டே இருப்பேன், திடீர்னு பார்த்தா தூங்கியிருப்பார், அப்புறம் நான் எழுந்திரிச்சு போயிடுவேன். ஏன்னா அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறார், சில இதயங்கள் அனைவருடைய பிரச்சனைகளையும் அனைவருடைய குறைகளையும் அவங்க மேலே சுமையாக எடுத்துக்கிட்டு அதனால் அவங்க எப்பயுமே ஒரு ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. அவருக்கு பெரிய விருப்பமும் இல்லை தேவையும் இல்லை. அவர் டென்னிஸ் ஆடுவார், ரொம்ப ரொம்ப நாள் சிகரெட் அடிப்பார். அவருக்கு தேவையான டென்னிஸ் பால்ஸும் ராக்கெட்ஸும் இந்த 555 சிகரெட் யாரெல்லாம் வராங்களோ கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதை தவிர அவருக்கு உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. சிகரெட்டும் நிறுத்திட்டார் முதல் தடவை, கொஞ்சம் பிரச்சனை வந்த பேர். அப்போ டென்னிஸ் ராக்கெட்டும் டென்னிஸ் பாலும் அப்பப்போ புது டென்னிஸ் ஷூவும் சாக்ஸும் இது இருந்தால் அவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதனால் அவர் சுயம்பாக எனக்கு இது வேணும் இது வரலன்ற வேதனைப்பட்டதே இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிற வேதனை பூரா அவர் தலைமையில் வந்து ரொம்ப ஒரே மதுரை 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 இதெல்லாம் டென்னிஸ் இதுதான் அவர் இருந்தார். அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு பெரிய இழப்பு, அவர் தவறினால்தான் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் மிகவும் இழப்பு அறிந்த நாள், இழப்பை அறிந்த நாள் அவர் தவறின நாள். இதை நான் வந்து செப்டம்பர் 11 பிளேன் அடிக்கும் போது நான் டவரில் இருந்தேன், அன்னைக்கு கூட அவ்வளோ கருணால்னு சொல்ல மாட்டேன். தந்தை தவறுனால என் வாழ்க்கையில் பெரிய பாதி. தினமும் லட்சக்கணக்கான லைக்ஸ், ஹார்டின்ஸ் குவிக்கும் காமெடி வீடியோஸ், வைரல் கார்ட்ஸ்களை உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு அசதனமா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு நவ் வாட்ஸ்அப் குரூப் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் குரூப்பில் ஸ்மார்ட்டாக ஸ்கோர் பண்ணுங்கள். அப்பா பற்றி நிறைய பேசிட்டோம். அம்மா வந்து என்னவா உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க? குறிப்பாக வந்து அம்மாவுக்கு அப்பா மேலே இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி உங்களுடைய மனைவியோடனான உறவில் எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்கியிருக்கு? எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை மட்டும் இல்லைன்னா முதல் எனக்கு முன்னால் உருவாகின ஒரு வாய்ப்பில் அந்த மிஸ்கேரேஜில் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்தபோது ரொம்ப செல்லப்பிள்ளையாக வளர்த்துது எங்கள் அப்பாவும் அம்மாவும். ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அம்மா, ஆனால் எப்பயுமே ரொம்ப பாசத்தோடு ரொம்ப ஆதரவோடு எனக்கு எதுவும் செய்வார்கள். மன விருப்பத்தை அடக்கி கொண்டு என்னை போர்டிங்க்கு அனுப்பி விட்டாங்க, இல்லைன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு என்னை வீட்டில் தான் வச்சுக்கணும்னு. என் தந்தை இருக்கிற வரைக்கும் என் தாயாருடைய முழு ஒரு சக்தியை முழு ஒரு உறுதியை நான் காணவில்லை, எதிர்பாரவில்லை. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தார், அம்மா எப்பயுமே பாசத்தோடு இருப்பாங்க, ஆனால் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாருங்கள் இது பண்ணுறதில்ல அது பண்ணுறதில்ல. ஆனால் எங்கள் அப்பா தவறின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 கேப் இருந்துச்சு நான் அரசியலுக்கு வர்றதுக்கு. இங்கே அந்த கண்டினியூட்டி இருந்தது எங்கள் அப்பா தவறின பிறகு. அப்போ நான் அரசியலுக்கு வரும்போது நல்லா உணர்ந்தேன் எந்த அளவுக்கு அம்மா சமுதாயத்திலையும் மதுரை மாநகர் மாவட்டம் தெற்கு தமிழ்நாடுக்குள்ளே சொல்லலாம், எங்கள் அப்பா விட்டுட்டு போன அந்த நட்புகள், அந்த நிறையா கல்யாணத்துக்கு போகிறது இந்த இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி
நிறைய தக்க வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அதனால் ஒரு புது அப்ரிசியேஷன் வந்தது. ஆனால் நான் முன்னால் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா பண்ண தவறை நான் பண்ண மாட்டேன்ற உறுதியில் முதல்ல பொருளாதார அப்புறம் வாழ்க்கை முறை இந்த சப்போர்ட்லாம் செகண்ட் டு நன். என் குடும்பத்துக்கு என் அம்மாவுக்கு போலயே என் மனைவிக்கு என் பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அதற்கு மேல் எங்கள் அப்பா செஞ்ச தவறை ரத்து செய்யும் வகையில் அரசியல் வாழ்க்கையோ இல்லை அரசியல் மீட்டிங்ஸோ இல்லை அரசியல் நிகழ்ச்சிகளோ என் குடும்பத்தை ரொம்ப செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து ரொம்ப கம்மி பேரை தான் பார்ப்பேன் சென்னை வீட்டில். அதே மாதிரி என் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப கம்மி தான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அரசியலுக்கு, நிகழ்ச்சிகள்லாம் கூட்டு போக மாட்டேன். ஒரு வித்தியாசத்துடன் தொகுதியில் பண்ணுற நிகழ்ச்சியெல்லாம் கூட கூட்டு போவேன் எந்த அளவுக்கு முடியுமோ. அஃப்கோர்ஸ் அவங்க சென்னையில் படிக்கிறதுனால அவ்வளோவா இங்கே இல்லை. ஆனால் பிறந்த நாளைக்கோ பொங்கலுக்கோ மனநாளைக்கோ பசங்க பர்த்டேக்கோ என் பர்த்டேக்கோ இதெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கணுன்றதுனால எல்லாத்தையும் நாங்கள் கொண்டாடுறது தொகுதியில் மட்டும் இல்லை காலனியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வறுமையில் இருக்க இடங்களில் அவங்களோட போய் கலந்து பழகிறோம். அது என் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்போஷராக உலகம் எப்படி தான் இருக்குது யாரெல்லாம் எந்த அளவில் இருக்காங்க அவங்களுக்கு அது மாத்திரம் இல்லை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உணர்வை இருக்கணும் டு டூ சம்திங் ஃபார் அதர்ஸ் இருக்கணுன்ற அது எனக்கு ரொம்ப ஆர்வத்துடன் செய்கிறேன். நல்ல பலன் கிடைக்கிறது போல் எனக்கு ஓரளவுக்கு திருப்தி இருக்குது. மனைவியும் சரி பசங்களும் சரி ரொம்ப மகிழ்ச்சியோட முழு மனதோடு பங்கேற்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம். அதனால் இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் ஜோக்காக கொஞ்சம் உண்மையாக சொல்லுவேன், என்னை விட என் மனைவிக்கு தான் கூட ஓட்டு விழுவும் என் தொகுதியில் அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இன்றைய தியாகராஜனை வடிவமைச்சதில் உங்களுடைய இள வயதுக்கு அதாவது ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய தியாகராஜனுக்கு என்ன பங்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லலான்னு சொன்னால் எந்த சம்பவத்துலேருந்து வந்து உங்களை ஒரு பையனாக பார்க்கக்கூடியதுங்கிறது இன்னைய தியாகராஜனை வடிவமைச்சதில் செல்வாக்கு செலுத்துகிறதா நினைக்கிறீங்க? என்னை இந்த ஊட்டியில் தங்கும் பள்ளி போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இல்லையா என்ற ஒரு விவாதம் என் தாத்தா ரூமில் நடந்துச்சு. கீழே என் தாத்தா நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ஜோசியரும் பார்ப்பார் சாமியாரெலாம் கொஞ்சம் பழக்கம் உண்டு. என் தாத்தாவுக்கு எல்லாமே பெரிய நட்பு. குன்றக்கூடிய அடிகளார் காஞ்சி மகா பெரியவான் கூறக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியர் எல்லாம் நெருங்கிய நட்பு இருந்தார். அதனால் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருந்துச்சுன்னா தாத்தா வந்து போய் மீனாட்சியம்மன் கோயிலில் ஒரு அர்ச்சனை செய்யக்கூடிய இடத்துல போய் நின்று மீனாட்சி மட்டும் பேசுவார் மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி. நான் பணி செய்கிற கடமை எடுத்துக்கிறேன், ஆனால் இந்த நிதியெல்லாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்லாம் பேசிட்டு வருவார். அதனால் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தவர். சரி நான் சம்பவத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் பின்பற்ற சொல்கிறேன். ஒரு நாள் விவாதம் நடக்குது என் தாத்தா ரூமில். நான் வந்து 5 வயசு பையன், எங்கள் அம்மா பக்கத்தில் ரூமில் இருக்காங்க, எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் தாத்தா ரூமில் இருக்காங்க. தாத்தா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் பெட் ரிடன், 10 நாளைக்கு மேலே படுக்கையில் இருப்பேன். நான் போய் அவரோட சீட் ஆடுவேன், ரம்மி ஆடுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பாரு நீ உள்ளே போக போகிற, உங்கள் தாத்தா கேட்க போகிறாரு, நீ ஊட்டிக்கு போகணுமா இல்லை மதுரையிலேயே இருக்கியான்னு. நீ ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லு. எதுக்கு ஊட்டிக்கு போகணும்? இல்லை இல்லை நம்மளாம் வருஷம் நாங்கள் 2-3 மாதம் பெட்டி படுக்க சட்டி பானை ஊழியர் வண்டி எல்லாம் கொண்டு போய் அங்கே சம்மர் இருந்துட்டு வரோம். எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவோட நெருங்கிய நண்பர் சிபி ராமசாமி அவருடைய பையன் சிஆர் பட்டாபிராமன், இப்போ சிபி ராமசாமி சிஆர் பையன். அதனால் அவங்களுடைய ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு, அங்கே போய் தங்குவோம் எல்லாம் சம்மருக்கு வந்துடும். இப்போ அது மாதிரி ஊட்டியில் நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. அது சரி அப்போ நான் மாத்திரம் ஏன் போகணுன்னு கேட்குறேன். இல்லை இல்லை பள்ளி அங்கேயே படிச்சுக்கலாம், ஏன் நாங்கள் பள்ளி படிங்க? பாரு உள்ளே போய் நீ போக மாட்டேன்னு சொன்னேன்னா வெளியே வந்தேன்னா அடி ஓதேன்னு என்னை மிரட்டிட்டு என்னை உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, ஏன்னா இப்போ மிரட்டி என்னை அனுப்புகிறாங்க, கேட்டால் நீ ஊட்டிக்கு போகணும்னு சொல்லு அப்படின்னு. உள்ளே போனால் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பாருங்கள் 5 வயசு பையன், அன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கிற எங்கள் அப்பா, முன்னாள் முதலமைச்சராக இருந்த எங்கள் தாத்தா,
தாத்தா கேட்குறாரு, ஊட்டிக்கு போறியா படிக்கிறதுக்கு இல்லை மதுரையிலே என்னோட இருக்கியா? அப்போ எனக்கு பயம், எங்கள் அம்மா விரட்டி விட்ருக்காங்கள, நான் ஊட்டிக்கு போகிறேன். எதுக்கு நீ ஊட்டிக்கு போகிற? இல்லை இல்லை ஊட்டிக்கு போகிறேன் அம்மா சொன்னாங்க. அம்மா என்ன சொன்ன? இல்லை இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இந்த தங்கச்சி கிடையாது, அக்கா அதாவது பெரியப்பா பொண்ணுங்க, எனக்கு தான் இயற்கையாக எனக்கு நேச்சுரல் கிடையாது. இல்லை ஊட்டிக்கு போகிறேன். இல்லை இல்லை நீ இங்கே மதுரையிலே இருந்துடு. அப்போ இதுதான் விவாதம். எங்கள் தாத்தா சொல்கிறார், எங்கள் அப்பாட்டு காஞ்சி சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு, இவன் தான் அடுத்த தலைமுறையில் கொடியை தூக்க போகிறான், அரசியல்லையும் திருப்பணியிலையும் இவன் தான் வாரிசு. இவனுக்கு எனக்கு வந்த பாதிப்பு இவனுக்கு வரக்கூடாது. என்னை வந்து சின்ன வயசுலேயே லண்டனு அப்புறம் கேம்பிரிட்ஜ் அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்டு அனுப்பி நான் வரும்போது மொழியை கூட ஒழுங்காக பேச முடியாமல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் சமுதாயத்தில் திருப்பி இணைந்திருக்கிறேன். அந்த பாதிப்பு இவனை வரக்கூடாது. இவனை ஏன் போர்டிங் ஸ்கூலுக்கெலாம் அனுப்புகிறேன், மக்களோட மக்களாக இருந்து வளரட்டும் அப்படின்னு. ஏன்னா இவன் தான் இந்த பாதையில் போப்பேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் எப்படிங்க இவனை மாத்திரம் பின்தங்கி வைக்க முடியும்? இங்கே அண்ணன் தம்பி, அந்த அண்ணன் தம்பி, அந்த அண்ணன் பொண்ணுங்க, அந்த எல்லாம் போயிட்டாங்க லப்டிலுக்கு. கிட்டத்தட்ட 15-16 வருஷத்தில் ஒரு 15 பேர் போயிருப்பாங்க. எல்லாம் ஒரே போர்டிங் ஸ்கூலுக்கு போகும்போது இவனை மாத்திரம் இங்கே லோக்கலாக வச்சுக்கிட்டா நாளைக்கு இவன் திரும்பி என்கிட்ட தட்டி கேட்டான்னா, ஏன்ப்பா அவங்களாம் ஒழுங்காக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்க கல்வியெல்லாம் கொஞ்சம் இன்னும் சயின்டிஃபிக்காக இருக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் நீங்கள் அனுப்பில் வச்சுக்கிட்டீங்கன்னா கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அதனால் நான் அனுப்பி விட்டுறேன். அப்போ எங்கள் தாத்தா சொல்கிறேன், அப்பாட்ட அதெல்லாம் கிடையாது, நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் எங்கே வேணாலும் நல்லா படிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஸ்கூல் இல்லை, இங்கேயே இருந்து நல்ல ஸ்கூல் இங்கே இருக்குது படிக்கிட்டேன். எங்கள் அப்பா சொல்கிறேன், எங்கள் தாத்தாட்ட உங்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை இருக்குது, இவன் தான் கொடியை தூக்குறான்னா இவன் எங்கே போனாலும் இவன் திரும்பி வருவான், அதனால் இவனை அனுப்பி விடணும் அப்படின்ற கடைசி. அதுக்கு மேலே விவாதம் செய்ய முடியாமல் நான் போர்டிங் ஸ்கூலுக்கு போனேன் 5 வயசில். அதனால் என்றைக்குமே அது நான் மறக்கவே இல்லை. அது 20 வயசுலையும் நான் மறக்கலை, அது 40 வயசுலையும் மறக்கலை, இன்றைக்கும் நான் மறக்கலை. கொடி தூக்கி அந்த 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 கடமையை எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் மேலே வச்சுட்டாங்க. நான் எங்கள் அப்பா என்னை ஊட்டிக்கு விரட்டும் போது எங்கள் தாத்தா வேணாரு, எங்கள் அப்பா என்னை அமெரிக்காவுக்கு விரட்டும் போது நானே வேணானே, எங்கள் அப்பா திரும்பி வாணும்போது நான் வரமாட்டேன், நான் இன்னும் அமெரிக்காவிலே இருக்கிறேன். அதனால் எத்தனையோ சுற்றி 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 இது எல்லாத்தையும் சேர்த்து நான் முடிக்கணும்னா நான் சொல்லுவேன், நான் வந்து மூட நம்பிக்கை இல்லாதவன். என் வகையில் பகுத்தறிவை தாண்டி எத்தனையோ விஞ்ஞானத்தினாலேயும் எத்தனையோ விளைவுகளை வேறு எந்த வகையிலும் ஆராய்ந்து ஒரு காரணம் சொல்ல முடியாத, பிகாஸ் தேர் ஆர் மெனி திங்ஸ் வி கேனாட் சே காஸ் அண்ட் எஃபெக்ட். என் வரலாற்றில் எனக்கு கற்றுக் கொடுத்த பழக்கத்தில் என்னுடைய இறை நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகுது நாளோட நாள். பட் ஐ எம் நாட் ஐ நான் ஜோசியிட்ட போகிறதில்ல, நான் இத்தனை மணிக்கு இந்த பூஜை பண்ணணும்னு என்றைக்குமே பண்ணதில்லை, இந்த விரதம் இருக்கணும் பண்ணதில்லை, யாரோ கட்டி விட்டாங்கன்றதுனால என்ன சொல்கிற பாசத்துக்காக எடுக்காமல் இருக்கேன். வாழ்க்கையில் நான் ஒரு நாள் ஒரு காயிரேன்னு கட்டுங்க இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு என்ன எனக்கு தோண ஆரம்பிக்குது, எப்படி எங்கள் அப்பா சொன்னதும் உண்மையாயிருச்சு, உன்னையும் நானும் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம்னு சொன்னார். இல்லை எங்கள் தாத்தா சொன்னதும் உண்மையாயிருச்சு ஓரளவுக்கு, ஏன்னா திருப்பி அரசியலுக்கு வந்து திருப்பி எம்எல்ஏவாவது ஆகி இப்போ அமைச்சராகி இந்த வருஷம் தலைவர் அறிவிச்சிருக்காரு 2 வருஷத்துக்குள்ளே திருப்பணியை முடிக்க போகிறோம். ஹவு டு வி எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ்? இது வந்து அவங்க மனசில் பதிவு செஞ்சு விட்டதனால் இது நாங்கள் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்று செய்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு வகையில் என்ன நடக்க போகுதுன்றதை யாராலையோ கண்டறிய முடியுமா தெரியல. ரொம்ப அருமையான மனம் திறந்த உரையாடல். இந்த அத்தியாயத்தில் மரியாதைக்குரிய தியாகராஜன் அவர்களுடைய இளமை பருவத்தை பற்றி நம்ம பேசணும். இன்னும் அவருடைய அடுத்தது கல்லூரி பராயம், கல்வி பருவம், அப்புறம் அவருடைய காதல் கதை, அப்புறம் திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உள்ளதை பேசுவோம், உள்ளத்தை பேசுவோம். நன்றி சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய வாரிசு அரசியல்னு ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா பணம் வந்து பல பேரிடம் இருக்கலாம், அடையாளம் அன்ஃபிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்கள் கட்சி நடத்த பார்த்தீங்கன்னா ஏதோ திறமைசாலிகள் உள்ள கட்சி உங்களை ஒதைச்சிட்டு போயிடும். 4,000,000,000 ரூபா ஒதுக்குறோம் வருஷம் வருஷம், போய் சேர்றதே இல்லை. நான் பொதுக்கணக்குழு உறுப்பினராக எதிர்கட்சி எம்எல்ஏ பல இடத்துக்கு போகிறேன், கேவலமாக இருக்குது பல இடத்துல.
பாஜகவுக்கு எத்தனையோ குறை இருந்தாலும் ஒரு நிறை என்னன்னா ஒரு மாய் உருவாக்குற ஒரு மெஷினை வைத்திருக்கிறாங்க. அதனால இந்த சில்லறைகள்லாம் வந்து மாற்றுவாங்கன்னு எனக்கு பயம் இல்லை. நான் கட்சியில் எந்த முக்கிய பொறுப்புலையும் இல்லை, தனிநபராக நான் பதில் அளிக்கிறேன். திமுக இப்போ அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நான் இறங்க மாட்டேன்றேன். பிஏஎஸ் ஹால்மார்க் நகைக்கு பிரில்லியன் கட். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9840229900.